ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். தினம் ஒரு சாப்பாடு. 5 பிளட் ஸ்லைஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல இந்த பிரெட் துண்டுகள் இருக்கு இல்லையா, அது நம்ம பொடி பொடியா நம்ம கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். சும்மா ஒன்னா ரெண்டா மசிச்சு வச்சுட்டா போதும். எல்லா ஸ்லைஸையும் இது போல நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு பெரிய வெங்காயம் இது போல ரொம்ப சன்னமா நீல வாக்குல நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டு நம்ம கையால இது போல நல்லா கசக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேண்டாம் நினைச்சீங்கன்னா மிளகாய்த்தூள் கூட நீங்க சேர்த்திக்கலாம். கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிற. பிரெட்லயே ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் வந்து கையில நல்லா நம்ம பிசைஞ்சு போட்டோம் இல்லையா, அதனால அதுல இருந்து கொஞ்சமா தண்ணி வரும். அதனால தண்ணி ஃபர்ஸ்ட் எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் நல்லா பிணைஞ்சுக்கலாம். தேவைப்பட்டா மட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுல நமக்கு தேவையான அளவு ஒரு உருண்டை பிடிச்சுக்கலாம். அதை கட்லட் ஷேப்ல நம்ம நல்லா தட்டி ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த பேன்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா எப்படி காய்கறி எல்லாம் போட்டு நம்ம கட்லெட் செய்வோம் இல்லையா, அதே டேஸ்ட் இருக்கும். ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. 5 நிமிஷத்துக்கு கம்மியான நேரம் தான் இது எடுத்துக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஈவினிங் டைம்ல சட்டுன்னு செய்யறதுக்கு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பிரெட் ஸ்லைஸ் டோஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல நம்ம டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கலாம். இதுல உங்களுக்கு கேரட் பிடிக்கும் அப்படின்னா கூட கேரட் எல்லாம் துருவி கூட நீங்க ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பச்சை மிளகாய் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடு கோல்டன் கலர் வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணுங்க, ஏன்னா இது சீக்கிரமா நமக்கு வெந்துடும். அவ்வளவுதான், சூப்பரான ஈவினிங் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஈஸியான குயிக் ஸ்நாக்ஸஸ் விட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.